அனைவருக்கும் வணக்கம். நான் ராம்ஜீவன், இசையமைப்பாளர். ரங்கா வந்த ஆப்பர்ச்சுனிட்டியே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல கதை. வினோத் உடன் முதல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அவங்க கூட இணைகிறேன். விஜய் கேச்சலையா தான் எனக்கு ஒரு சின்ன ப்ரொடியூசர் ஃப்ரெண்டு. அவர் மூலமாக எனக்கு வாய்ப்பு வந்தது. விஜய்க்கு எனது நன்றிகள். என்டையர் டீம் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போதே வந்து நல்ல ஸ்கோப் உள்ள ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நிறைய ஸ்கோப் உள்ள ஒரு கதை. வேரியஸ் ஜான்ரால மாறி மாறி போயிட்டுருக்கு நல்ல கதை. பாடல்களும் வித்தியாசமான பாடல்களை கொடுக்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு. மொத்தம் 5 பாடல்கள் அந்த படத்தில். 5 பாடல்களும் 5 ரகமான பாடல்கள். முதல் பாடல் பாப் நீ கேட்டிருப்பீங்க, அனிருந்த அவர்கள் பாடினார், அவருக்கு எனது நன்றி. ரெண்டாவது பாடல் வந்து ஃபியூஷன், அதுவும் வந்து நல்லா அமைஞ்சது டுவேட். மூணாவது பார்த்திங்க நம்ம ஃபோக், டிப்பிக்கல் ஃபோக் மியூசிக். ஸோ அதுவும் சிறப்பாக அமைஞ்சது. நான்காவது வித்தியாசமான ஒரு பாடல் ஒன்று இருக்குது, அதாவது உருது சாங், சூஃபி சாங். டைரக்டர்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு அந்நிய பிரதேசத்தில் போய் மாட்டிக்கிறாங்க ஹீரோ ஹீரோயின். மொழி தெரியாது, இடம் தெரியாது, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு பாடலாக ஒரு உருது மொழியில் வந்தால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினச்சாங்க. ஸோ டியூன் பண்ணிட்டோம், இது பண்ணி டியூன் பண்ணி நானும் டைரக்டர் சாரும் யோசித்தோம் யார் லிரிக்ஸ் எழுதுறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா உருது எனக்கு ஹிந்தியை சுமார் அதிலேருந்து உருது சுத்தமாக தெரியாது. ஸோ யார் போய் அப்ரோச் பண்ணும்போது அப்புறம் நம்ம ரஹ்மான் சார் அவரோட இங்கே கே மியூசிக் கன்சர்வேட்டரின்னு அவரோட ஸ்கூல் இருக்குது, அதில் அவர் வந்து சூஃபிக்கே தனி டிவிஷன் வச்சு தரான்னு கேள்விப்பட்டோம். ஸோ அங்கே உள்ள முன்னா சவுக்கத் அலின்றவர் அவர் வந்து ஒரு சூஃபி இசையில் மிகப்பெரிய ஒரு பாம்பேலேருந்து வந்தவர், இங்கே தான் இருக்கார் ரொம்ப நாளாக. ஸோ அவர் போய் அப்ரோச் பண்ணால் அவர் கேட்டோம், அவர் டியூன் போட்டுக்க அப்படின்னு சொன்னார், காமிச்சோம் கதை என்னன்னு கேட்டார். அப்புறம் பிடிக்கி நான் எழுதுறேன்னாரு. ஒரு வாரம் கழித்து ஃபோன் வந்தது, போனோம். உணவு மிக பிரமாதமாக ஒரு பாடலை எழுதி கொடுத்துருந்தார். ஸோ அவர்கிட்ட அப்போ வந்து என்னென்ன இதுக்கு லிரிக்கு ஒரு லைனுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதையும் புரிச்சுக்கிட்டு அப்புறம் சிங்கர் யாருன்றதும் ஒரு அகைன் அது ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. அவர் ஜாவீத் அலி அவர்களை சொன்னார், பாம்பே சிங்கர். ஸோ ஜாவீத் அலியும் இங்கே வந்தார், அதை என்னோட நல்லா பாடி கொடுத்தார். முன்னா சவுக்கத் அலி அவர்களை நான் இன்னொரு ரிக்வெஸ்ட் பண்ணேன், ஏன்னா உருது தெரியாதனால தப்பாக ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா ப்ரொனன்சியேஷன் நாளைக்கு இஷ்யூ ஆகும்ட்டு, அதனால் அவங்களே வந்து ரெக்கார்டிங் தியேட்டரில் உட்காந்து பண்ணி கொடுத்தாங்க. தென் தலா சாங் இஸ் அக கிளைமேக்ஸ் சாங், ஒரு பேலட் ஸ்டைல். இதில் முதல் பாடல் அண்டு அந்த கிளைமேக்ஸ் சாங்கும் நம்ம கார்த்திக் நேதா எழுதினது. கார்த்திக் நேதா மிக அதாவது சந்திக்கலை, ஓவர் வாட்ஸ்அப் அண்ட் ஃபோன் கால் தான். பட்டு மிக அருமையான வரிகள், உருக்கிற அளவுக்கு வரிகள். ரொம்ப நாள் உங்கள் கூட பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ நல்லா வந்தது. ரெண்டாவது பாடல் தாமரை அவர்கள். இந்த ஃபோக் சாங் வந்து விவேக் எழுதியிருந்தார், விவேக் தான் எழுதினார். ஸோ நாலாவது சாங்கு தான் சூஃபி சொன்னேன். 5வது கிளைமேக்ஸ் சாங்கும் கார்த்திக் நேகா தான் எழுதினார். ஸோ எல்லா பாடல்களும் சிறப்பாக வந்தது. அடுத்தது சிங்கர்ஸ், அதில் முதல் பாடலுக்கு அனிருத். அந்த ஒரிஜினலாக அந்த பாட்டு வந்து பிளேஸ்மெண்ட் வரும்போது ஒரு 2.5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து ரீரெக்கார்டிங்காக போகலான்னு தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம், லவ் தீம் அந்த மாதிரி. அப்புறம் டைரக்டர் சார், நான் அந்த இடத்துல பாட்டு ஒன்று இப்போ வைக்க முடியுமான்னு கேட்டார். ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்சு ரீரெக்கார்டிங் நடந்த சமயத்தில் அந்த பாட்டை கம்போஸ் பண்ணி அது அனிருத் பாடி கொடுத்தாரு. ஸோ அது நல்லா சிறப்பாக வந்தது. மற்றபடி ரீரெக்கார்டிங்க்கு ஸ்கோப் உள்ள படம் நான் இங்கேயும் ரீரெக்கார்டிங் பண்ணேன். ஹாலிவுட்டில் அங்கே உள்ள என்னோடய ஃபெசிலிட்டிஸ்லேயும் அங்கே உள்ள இசைக்கலைகளையும் வச்சு கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அங்கே தான் பண்ணோம். தென் ஃபைனல் மிக்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் நடந்தது. எனக்கு முடிந்த வரைக்கும் நான் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு, உங்களோட கருத்து எல்லாம் தேவை. படம் சிறப்பாக வந்திருக்குது. மக்கள் எல்லோரும் கொஞ்சம் தேட்டர் படம், இது தேட்டரில் உள்ள எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி படம். விஜய் சல்லையா இதை வந்து ஓடிடிலாம் கொடுக்காமல் 2 வருஷம் ஹோல்டு பண்ணி
இயசனமாக போட்டு இப்போ கரெக்டாக தியேட்டர் ரிலீஸ் கொண்டிருக்காரு. அனைவரும் சென்று தியேட்டரில் அதை பார்த்து எங்களை உங்களுடைய இதை வாழ்த்துக்களையும் இதையும் சொல்லுமா கேட்டுக்கொள்கிறேன்.